பேச்சாற்றல் என்பது ஒரு மனிதனது வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் மிக அவசியமான ஒன்றாகும். நிச்சயம் அப்பேச்சாற்றல் உனக்கு பல வாய்ப்புகளை திறந்துவிடும், பல மனிதர்களை நண்பர்களாக்கும். ஆனால் இவை அனைத்தும் அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போதே உனக்கு கிடைக்கும். நண்பா, ஒருவனுடன் நீ எவ்வளவு நேரம் பேசுகிறாய் என்பதை விட எவ்வளவு தெளிவாக பேசுகிறாய் என்பதே முக்கியமானது. நீ கூற வந்த விடயத்தை எவ்வளவு எளிதாக கூறுகிறாய் என்பதே முக்கியமானது. அதுவே உனது பேச்சிற்கு அம்மனிதர்களிடம் ஓர் தனி மரியாதையை உருவாக்கி தரும். சக மனிதர்களிடம் எனக்கான ஓர் தனித்துவத்தை உருவாக்க வேண்டும். அனைவராலும் விரும்பப்படும், மதிக்கப்படும் ஓர் மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்பது இங்கிருக்கும் பல மனிதர்களது ஆசையாகும். தங்களது அறிவையும் பலத்தையும் திறமைகளையும் சக மனிதர்கள் முன்னால் வெளிப்படுத்தினால் அந்த ஆசையை இலகுவாக அடைந்து கொள்ளலாம் என அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் அவ்வண்ணம் முற்றிலும் தவறானதாகும். நீ உனது பலத்தையும் திறமைகளையும் வெளிக்காட்டித்தான் ஒருவனது அன்பையும் மரியாதையையும் பெற வேண்டும் என்பதில்லை. அம்மனிதர்களோடு மனம் திறந்து நேர்மையாக பேசினால் அவர்களது பேச்சிற்கும் கருத்துக்களுக்கும் உன்னால் முடிந்தவரை முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயம் அம்மனிதர்களும் உனக்கு மரியாதை தர ஆரம்பிப்பார்கள். உனது பேச்சிற்கும் கருத்துக்களுக்கும் அதிக முக்கியத்துவம் தர ஆரம்பிப்பார்கள். எனவே உன்னால் முடிந்தவரை சக மனிதர்களது பேச்சிற்கு மரியாதை கொடு. அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேள். உனது பேச்சை எப்போதும் தெளிவானதாகவும் சுருக்கமானதாகவும் வைத்துக்கொள், அறிவு நிறைந்ததாக வைத்துக்கொள். நிச்சயம் உனக்கும் உனது பேச்சிற்கும் சக மனிதர்களிடம் ஓர் தனி மரியாதை உருவாவதை நீயே கண்டுகொள்வாய்.